உங்க ஃபேஸ்ல ஆக்னி, அன்வாண்டட் ஹேர் அண்ட் ஹேர் ஃபால் இருக்கா? நிறைய பக்கம் கன்சல்ட் பண்ணியும் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் ரிசல்ட் கிடைக்கலையா? அப்போ நீங்க கண்டிப்பா வர வேண்டிய பிளேஸ் தான் பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர். இங்க ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் மட்டும் இல்லாம டென்டலும் இருக்கு. இவங்களோட பிரான்ச் கோயம்புத்தூர்ல மட்டும் இல்லாம திருச்சி, மதுரை, புதுக்கோட்டையிலயும் இருக்கு. இவங்களோட கான்டாக்ட் அண்ட் லொகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இஎம்ஐ ராணி வீடியோஸை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு இஎம்ஐ ராணி 10ங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? ஆமாங்க. நீங்க? நானும் தான். ஓகே. என்ன ப்ராப்ளம்காக வந்திருக்கீங்க? சாரி, சொல்ல விருப்பம் இல்லைன்னா விடுங்க. எல்லாரும் சொல்லுவாங்களா, எல்லாருக்கும் தலைக்கு மேலே 1000 பிரச்சனை இருக்குது, தலைக்கு மேலே 1000 பிரச்சனை இருக்குன்னு. எனக்கு தலைக்கு மேலே 1000 பிரச்சனைலாம் இல்லைங்க. எனக்கு ஒரே பிரச்சனை தான், அது சாரிங்க. நீங்கள் ஏன் சாரி கேட்குறீங்க? நான் தாங்க எங்கிட்டே சாரி கேட்கணும். சின்ன வயசில் கண்ட ஷாம்பு அப்ளை பண்ணி, ஸ்டைலுக்கு அந்த க்ரீம் இந்த க்ரீம்னு அப்ளை பண்ணி ஒரு நாளுக்கு 1000 வாட்டி ஏதோ தலையை சீவி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். பாட்டி சொன்ன மாதிரி ஒழுங்காக தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிருக்கணும். இதனால் மட்டும் முடி கொட்டுதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஜெனட்டிக்காக இருக்கலாம், ஃபுட்னால இருக்கலாம், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. அதில் போங்க, நீங்கள் வேறு. இது என் தலைவிதி. இதனால் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. டே மதன், புதுசாக பாத்திரம் வாங்கியிருக்கேன்டா. என்னமோ வாங்குங்கம்மா, அதையே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஓ, முடிய வச்சு தான் நான் வாங்கினேன். முடிய வச்சா? ஆமாம், 2 மாதமாக உன் தலையில் குட்டுற முடியெல்லாம் சேர்த்து வச்சேன். அதோட ஏன் முடியும் போட்டு சௌரி முடி வைக்கிறவங்க வந்தாங்களா, அவங்கக்கிட்ட கொடுத்து இதை வாங்கிட்டேன். முடியெல்லாம் வாங்குறாங்களா என்ன? ஆமாம், சலூன் கடையில் கிடக்கிற முடியெல்லாம் எங்கே போகுதாமா, எல்லாம் பிஸ்னஸ் தான். இதுக்கே எப்படிங்கிற, அடுத்த மாதம் கிரைண்டர் வாங்கலான்னு இருக்கேன். ஒருத்தனோட ஃபாலு, இன்னொருத்தனோட ரைஸு. சூப்பரடா. நானே முடி கொட்டுதேன்னு ஃபீலிங்கில் இருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா அதை வச்சு சாமான் வாங்கிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்ல. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இப்பெல்லாம் யாருமே பெருசாகவே எடுக்கிறது இல்லைங்க. நானும் அப்படி தாங்க இருந்தேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல. ஆனால் அன்னைக்கு ஒன்று நடந்துச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆக்சுவலி உங்களை பார்க்க ரொம்ப நல்லவராக இருக்கீங்க. பேசி பார்க்கும்போதும் ரொம்ப கைண்டாகவும் இன்னசென்ட்டாகவும் இருக்கீங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக எனக்குன்னு வரவர் இப்படி தான் வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதனால். புரிஞ்சுதுங்க. நைஸ் டு மீட் யூ. அதை எப்படி நீங்களே ஒன்று நினச்சிக்கலாம். அவங்க வேற ஏதாச்சும் மீன் பண்ணி உங்களை வேண்டான்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் இதை வச்சு மட்டும்தான் வேண்டான்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் சில விஷயங்களை சொல்லாமே புரிஞ்சுக்க முடியும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க எதை மீன் பண்ணி வேணான்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. சும்மா நீங்களே சொல்லாதீங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஹானஸ்ட்டாக பதில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஆன்சரை வச்சு நான் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டேன். சரி கேளுங்க. இப்போ ஒரு பையனை பார்க்குறீங்க. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ நோட்டிஸ் ஃப்ரம் த பாய்? ஐஸ். வெறும் ஐஸ் மட்டும் தானா? எனக்கு பர்சனலாக ஐஸ். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ஹேர் ஸ்டைல் பார்ப்பாங்க, பியர்ட் கூட பார்ப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் காமனாக எல்லாரும் எதை நோட்டீஸ் பண்ணுவாங்க? ஹேர் ஸ்டைல் தான். ஆனால் எல்லா பொண்ணுங்களையும் சொல்லலை, பட் மெஜாரிட்டி ஆஃப் கேர்ள்ஸ்ன்னு சொல்லலாம். அதுவும் நான் பார்த்த என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சு சொல்கிறேன், காமனாக இல்லை. நோ ப்ராப்ளம். அண்ட் கரெக்டு தாங்க. நீங்கள்லாம் பார்க்கணும் தான். நாங்கள் என்னென்னமோ பண்ணி டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு வரோம். சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ஃபீல்லாம் பண்ணலைங்க. இதனால் நிறையா பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்க. சில பேர் காமெடிக்கு சொல்கிற சில வார்த்தை என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணும். அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. சரி இருங்க, இந்த ஃபார்மை நான் கொடுத்துட்டு வந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே சார், ஒரு 10 minutes மட்டும் வெயிட் பண்ணுங்கள். டாக்டர் இன்னொரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காரு. ஆ அம்மா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு முடி வளர மாட்டேங்குதுன்னு பிரச்சனை, எனக்கு முடி வளருதேன்னு பிரச்சனை. புரியல. ஃபேஷியல் ஹேரு, ஆக்னின்னு 1008 பிரச்சனைங்க. ஏங்க நீங்கள் பார்க்க அழகாக தானே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன குறைச்சல்? அட போங்க, நீங்கள் வேற. என்னோட வழி எனக்கு தானங்க தெரியும். உனக்கு என்ன மீசெல்லாம் இருக்கு, விட்ட தாடியெல்லாம் வளர்ந்துடும் போல. மூஞ்ச பாரு, பார்க்க முடியல. எப்படி உன் வீட்டில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க? பா, யார் அந்த பொண்ணு? ஒரே மூஞ்செல்லாம் புள்ளி புள்ளியாக இருக்கு. முகம் எல்லாம் என்ன இப்படி பரு பருவா பாலம் பலமாக வெடிச்சிருக்கு. அடிக்கடி கண்ணாடி பாக்குறதுனால தான் உனக்கு பரு, ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாம் வருது. முதல்ல அத நிப்பாட்டு. இப்படி கண்ட கண்ட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றதுனால தான் ஃபேஷியல் ஹேர்ஸ், ஆக்னி எல்லாம் வருது. ஒழுங்கா மஞ்ச தேய்ச்சு குளிக்கணும், சொன்ன கேட்டா தானே. இதனால வெளிய மூஞ்சி காட்டவே முடியல. எனக்கு இதனால எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா மத்தவங்க சும்மா இருந்தா தானே. என்னமோ நானே கூப்பிட்டு வந்து மூஞ்சி மேலே உட்கார வச்ச மாதிரி தான் எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க. இவங்களை எல்லாத்தையும் பயந்தே வெளியே போகிறதே இல்லை. இதே மாதிரி தாங்க அன்றைக்கி ஒரு நாள் இந்த தடவை ஜாஸ்தியாக இருக்கே, எப்படி ஃபங்க்ஷனுக்கு போகிறது? ஹலோ, என்னடி ரெடி ஆயிட்டியா? இல்லடி, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் இன்னைக்கு வரல. எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கு. யாரையும் கான்ஃபிடெண்ட்டாக மூஞ்சி பார்த்து கூட பேச முடியறதில்ல. எதை சாப்பிட்டாலும் பயந்து பயந்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஓ, அதான் மாஸ்க் போட்டு உட்காந்துருக்கீங்களா? ஆமாம். இட்ஸ் கிவிங் பெயின் both physically and mentally. ஒரு பிம்பிள் உடஞ்சா வேற வழி இருக்கே, எப்பா அது பிக்மெண்ட்டாக மாறிடுமா இல்லை ஸ்காராக மாறிடுமான்னு பயந்துகிட்டே இருக்கணும். இதில் இந்த ஃபேஷியல் ஹேர் வேற கஷ்டம் தாங்க. எனக்கும் ஆக்டிங் ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஃபீல் பண்ணாதீங்க. அது எப்படிங்க ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும்? சரி, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஹானஸ்டாக பதில் சொல்கிறீங்களா? கேளுங்க. இப்போ நீங்க ஒரு பொண்ணை பாக்கும்போது எதை ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணுவீங்க? டு பீ ஹானஸ்டா சொல்லணும்னா ஐஸ், அப்புறம் ஃபேஸ். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறாங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட என்ன பார்ப்பாங்க? உண்மையா சொல்லணும்னா லிஸ்ட் ரொம்ப பெருசா போகும், ஸோ வேண்டாம். நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். பட் ஒரு பொண்ணுக்கு கிளியர் ஸ்கின் மெயின்டைன் பண்றது தாங்க பெரிய டாஸ்கே. ஆனால் ஒரு விஷயம்தான், இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பெரிய விஷயமாவே எடுத்துக்காம நம்ம வாழை பழகிக்கலாம்னு தான். ஆனால் இது மாற்றுறதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதையே நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தான் இங்கே வந்தேன். நீங்களும் அதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப் கோர்ஸ். சார், மேம், டாக்டர் ரெடி. என்ன கன்சர்னுக்காக வந்திருக்கீங்க? டாக்டர், எனக்கு ஃபேஷியல் ஹேர் அண்ட் ஆக்னி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுலேயும் மெயினாக ஃபேஷியல் ஹேர் தான். எது பண்ணாலும் போகவே மாட்டேது டாக்டர். இதை பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியுமா? எவ்வளோ நாளாக இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? 4 to 5 years இருக்குது. ஹேர் ரிமூவலுக்கு ஏதாவது வேக்சிங் இல்லை ரேசர் ஏதாவது போடுவீங்களா? ஆமாம், ரேசர் யூஸ் பண்ணுவேன். எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவீங்க? 3 to 4 days once. எதுக்காக மெடிக்கேஷனில் இருக்கீங்களா? இல்லை. பிசிஓடி, தைராய்டெலாம் எப்போயாவது செக் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? check பண்ணிருப்பேன் மேம். நான் 2 मंथ्सக்கு முன்னாடி செக் பண்ணிருக்கேன். நார்மலா தான் இருக்கு. ஓகே. அம்மா பாட்டி அவங்களுக்குலாம் ஹேர் அந்த மாதிரி ஹேர் growth இருக்குங்களா? ஆமா, எங்க அம்மாக்கு இருக்கு. இதெல்லாம் ஜீன்னாலயும் வரும் இல்ல ஹார்மோனல் இம்பேலன்ஸ், PCOD, தைராய்டு இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி ஹேர் growth வரும். சோ இதுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு அப்ப கிடைச்சிருக்காது. பட் இப்போ நிறைய அட்வான்ஸ்ட் ட்ரீட்மென்ட் வந்துருச்சு இதுக்காக. சோ இப்போ லேசர்லாம் வந்திருக்கு, லேசர் ஹேர் ரிடக்ஷன்லாம் வந்திருக்கு. நம்ம வந்து இங்கே அட்வான்ஸ்டு மிஷின் தான் யூஸ் பண்ணுறோம் இண்டியாக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து பெயின்லெஸ் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு. அதில் வந்து உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக ஹேர் ரிடக்ஷன் கிடைச்சிரும் சரிங்களா. அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் மூலமாக ஐ மீன் அட்வான்ஸ்டு லேசர் ஹை ஃப்ரீக்வன்சி மூலமாக உங்களுக்கு லேசர் க்ரோத்தை வந்து டிலே பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் ப்ளஸ் ரிடக்ஷனுக்கான ப்ரொசீஜரும் நடக்கும். ஒவ்வொரு ஹேர் க்ரோத் பொறுத்து செட்டிங்ஸ் வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா ஹேர் க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ஹேர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். உங்களுக்கு வந்து 6 சிட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் பத்தாது. ஸோ 8 சிட்டிங்ஸ் 10 சிட்டிங்ஸ் ஒவ்வொரு திக்னஸ் பொறுத்து நம்ம வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து 6 to 8 செஷன்ஸாவது வேணும். ஃபர்ஸ்ட் செஷனே வந்து ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன்லேருந்து என்ன ஆகும்னா உங்கள் க்ரோத் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ரேசர் போட்டு 4 டேஸில் உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு, அது வந்து உங்களுக்கு 10 டேஸாக டிலே ஆகும். ஃபஸ்ட்டு அந்த க்ரோத் ஃபேஸை வந்து டிலே பண்ணும். அதுக்கடுத்து தான் ரிடக்ஷன் நடக்கும். ஸோ உங்களுக்கு எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து இங்கேயுமே நமக்கு ஃபேஷியல் ஹேர்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இங்கேயும் இவ்வளோ ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் ப்ராப்ளம் எதுவும் இருக்குது. ஆக்னைஸ் எவ்வளோ இயர்ஸாக இருக்குது? 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்கா? ஓகே. ஆக்னைஸ் அந்த கிள்ளி விடுற பழக்கம் ஏதாவது இருக்குதுங்களா? ஆமாம், மேக்ஸிமம் ஆக்னைஸ் இருக்கிறப்போ கிள்ளி விடாதீங்க. ஏன்னா அதனால கூட ஒன்று இருக்குது பலதாக ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்குது சரியா. எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்னைஸ் வரும் மீன்ஸ் இப்போது பீரியட்ஸ் டைமில் மட்டும் சிலருக்கு வரும், இல்லை சீசன் டைமில் சிலருக்கு வரும், இல்லை ஹீட் ஆச்சுன்னா வரும். எப்போல்லாம் உங்களுக்கு வருது? எனக்கு எப்போவுமே இருக்குது. எப்போவுமே இருக்குது. ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்க? 2 டைம்ஸ். ஓகே. நார்மல் ஸ்கின் இருக்கவங்க வந்து 2 டைம்ஸ் பண்ணுறது பெட்டர். பட் இப்போ ஆயிலி ஸ்கின் இருக்கிறப்போ வந்து ஒரு 3 to 4 டைம்ஸாவது பண்ணணும். ஏன்னா ஆயில் வந்து ஓவர் செக்ரீட் ஆகும் நமக்கு. ஸோ ஆயில் செக்ரீஷன் அதிகமாக இருக்கிறத நம்ம வாஷ் பண்ணாமல் இருக்கிறப்போ அது கிளாக் ஆகுறதுனால ஆக்னிஸ் அதிகமாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரியா. தண்ணியும் சொல்லியிருந்தீங்க 1 லிட்டர் தான் குடிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு. வாட்டர் இன்டேக் வந்து நார்மலாகவே ஃபீமேல்ஸ் வந்து 3 to 4 லிட்டர்ஸ் எடுத்துக்கணும் சரியா. அது நீங்கள் எடுத்துக்கிறப்போ ஸ்கின் க்ளோ நேச்சுரலாகவே நல்லாயிருக்கும் அதில். ஓகே. ஒரு நாளைக்கு அந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஃபேஸ் வாஷ் எடுத்துகிட்டு போக முடியல எல்லா இடத்துக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் கூட ஃப்ரெஷ் வாட்டரில் கூட நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். அது கூட ஓகேவாக தான் இருக்கும். ஓகேவா. ஆயிலி ஸ்கின்னுக்கு ஆக்னேன்றது ஒரு ப்ராப்ளம் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்டோட ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பீலிங் ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறோம். அண்ட் ஆன்டி ஆக்னே ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஹை ஃப்ரீக்வன்சியில் ஆக்னே மேலே மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறப்போ ஆக்னே சப்ரஸ் ஆகிடும். தென் ஹைட்ரேஷன் கொடுத்துட்டு ஒரு 5 டேஸ் கழித்து நம்ம பீலிங் பண்ணுறோம். பீலிங் என்ன ஆகும்னா ஆக்டிவாக இருக்க ஆக்னேஸ் மேலே நம்ம கெமிக்கல் பீலிங் பண்ணுறப்போ அது வந்து நல்லா சப்ரஸ் ஆகிட்டு சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்னேஸை பொறுத்து அது ஸ்கார் ஆகலாம், இல்லை அது அப்படியே மறைஞ்சிடும். ஸோ ஆக்னே ஒவ்வொரு மீன்ஸ் ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் எத்தனை இருக்குன்றதை பொறுத்து செஷன்ஸும் வேரி ஆகும். ஸோ அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 6 செஷன்ஸாவது க்யூர் ஆக வேணும். சம்டைம்ஸ் ஆக்னே ஸ்காராக கூட மாறிடலாம். ஸோ ஸ்காருக்கு வந்து பீலிங் ட்ரீட்மெண்ட் ஒத்து வராது. ஸோ ஆக்னே ஸ்கார்ஸுக்கு வந்து நம்ம வந்து PRP தான் பண்ணியாகணும். PRPயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஆன்டி ஏஜிங், கொலாஜன் ரிப்பேர், ஸ்கின் ரெஜுனேஷன் அண்டு ஸ்கார்ஸுக்கு வந்து ரொம்ப மெயினாக PRP வந்து பண்ணுறது பெஸ்ட். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னா ஏன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? மூஞ்சியை மறைக்கிறதா இருந்தால் இனிமேல் சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும் மறைச்சா போதும். மற்றவங்களுக்காக பயந்து மறைக்கணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் UV rays is more dangerous to your skin. ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஸோ மதன் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? சார் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுனால எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா? உங்களோட ப்ராப்ளம் இஸ் ஹேர் ஃபால் ரைட்? 26 இயர்ஸ் நீங்கள் இப்போது. ஸோ இங்கே பொனேட்டாவில் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம்னா உங்களோட சிச்சுவேஷனுக்கு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா வீல் டேக் PRP ஆர் GFC டிபெண்டிங் அப்பான் வாட் யூ விச் இஸ் சூட்டபிள் ஃபார் யூ. அதை எடுத்துகிட்டு இன் ஜென்ரல் ஒரு 3 சிட்டிங்ஸ், அதாவது GFC பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிங் முடிச்சு 21 டேஸ் கழிச்சு வீல் ஹேவ் செகண்ட் சிட்டிங். PRP டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வல் 15 டேஸ் ஒன்ஸ் நம்ம எடுப்போங்க. இது 3 சிட்டிங்ஸ்லேயே உங்களுக்கு சப்ஸ்டான்ஷியல் ரிசல்ட்ஸ் தெரியணும். தெரிஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுலேயே க்ரோத் வருது அப்படிங்கிற பட்சத்தில் யூ மைட் நாட் நீட் அ டிரான்ஸ்பிளான்ட். பட் உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் இந்த உங்களுக்கு கான்ஷியஸாக இருக்குது இல்லை எனக்கு இந்த ஃப்ரான்டோ டெம்பரல் ரீஜன் இந்த நெத்தி புட்டு தாண்டி இங்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு முடி ரிசெஷன் ஆயிருக்கு எனக்கு அந்த ஹேர்லைன் கீழே வரணும் சார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படும். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடிச்சுட்டு we can start the PRP sessions if you want. ஓகேங்களா, இங்கே நம்ம பண்ணுற டெக்னிக் ஆஃப் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் we do an FUV தான், பயோ FUV பண்ணுறோம். கிராஃப்ட்ஸோட ஹெல்த்தும் வந்து சஸ்டெயின் ஆகிருக்கும். டிரான்ஸ்போர்ட் மீடியாஸ் ஆல் வெரி ஸ்டெரைல் அண்ட் உங்களுக்கு ஹேர் ஃபாலிகல்ஸ் டேமேஜ் ஆகாமல் நம்ம பார்த்துப்போம். அண்ட் உங்களோட ரிகவரி பீரியட் ஒரே செட்டிங்கில் நாங்கள் பண்ணோம்னா உங்களுக்கு ரிகவரி வந்து ஒரு 10-15 days யூ வில் நாட் பி கோயிங் அவுட் சைட் ஹவுஸ், வீட்டுக்கு வெளில போக மாட்டீங்க பிகாஸ் ஆஃப் பொல்யூஷன். ஆக ஒரு சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணுங்க, சர்ஜரிக்கு முன்னாடியும் பின்னாடியும் சில ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும், சில டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டெல்லாம் சேர்த்திக்க வேண்டியதாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பழைய லைஃப் ஸ்டைல் போய்க்கலாம், டிரைவிங் அண்ட் எக்ஸசைஸ், நான் வெஜிடேரியன் ஃபுட் அதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்நார்மல் ஹேபிட்ஸ் மட்டும் ஸ்டாப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளீட் பிளட் செக்அப் இங்கே நாங்கள் வந்து போனிட்டாலாம் எடுத்துப்போம். முக்கியமான விட்டமின்ஸோட லெவல்ஸ் இதெல்லாம் ஹேர் ஃபால் காஸ் பண்ணுமோ, விட்டமின் டி, பயோட்டின் அதோட லெவல்ஸ்லாம் நம்ம பார்த்துப்போம். தைராய்டு இஷ்யூஸ் இருக்கான்னு பார்ப்போம், சுகர் இருக்கா, பிபி நார்மல் ரேஞ்ச் இருக்கா, இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபிட்டாக இருந்தால் சர்ஜரிக்கு எடுத்துப்போம், இல்லைனா அந்த அண்டர்லைன் காசை நம்ம ட்ரீட் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் டிரான்ஸ்பிளான்ட் விச் யூ மைட் நீட் இந்த ஃப்ரண்டல் ஏரியா, டிரான்ஸ்பிளான்ட் எடுத்துகிட்டு டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு ஒரு ஹீலிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறம் பிஆர்பி அண்ட் ஜிஎஃப்சி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு 3 months சப்ஸ்டான்ஷியலாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஹேர் டிரான்ஸ்பிளான்டோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு வச்ச முடி பின்னாடி இருந்து எடுத்து வைக்கிற முடியெல்லாம் வளரும். இட் வில் ஹேவ் அ ஷெட்டிங் ஃபேஸ், எல்லாம் திருப்பி கொட்டி திருப்பி வளருங்க. ஸோ அரௌண்ட் 6 months உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டோட ரிசல்ட்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். when it is around 8 months to 1 year உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹேர் டிரான்ஸ்பிளான்டோட ரிசல்ட்ஸ் will be evident for you. So hair transplant with lifestyle modification and the திஸ் திங் உங்களோட பிஆர்பி ஜிஎஃப்சி நாங்கள் தரதெல்லாம் வந்து வில் கிவ் யூ த ஆப்டிமம் ரிசல்ட். இதை தாண்டி போனிட்டாவில் கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் மினாக்சில் ஃபினாஸ்டரைடெலாம் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. இன்ஸ்டெட் வி ஹேவ் அதர் ஃபார்முலேஷன்ஸ் விச் ஆர் கம்ப்ளீட்லி நேச்சுரல். ஸோ உங்களுக்கு சர்ஜரி ஆகட்டும் ட்ரீட்மெண்ட்டுக்காகட்டும் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஸோ மதன், இப்போ இருக்க மெடிசன்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி வி கேன் கியூர் மெனி ப்ராப்ளம்ஸ். எல்லா ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸுக்கும் வி ஹேவ் அ கியூர், பட் மென்டல் ஹெல்த்தை வந்து பத்திரமா பார்த்துக்கணும், அது நம்ம கையில் தான் இருக்குது. வி ஷுட் லவ் ஆர் செல்ஸ் கம்ப்ளீட்லி ஃபர்ஸ்ட் அண்ட் டு ஃபால் இன் லவ் வித் யோர் செல்ஃப் இஸ் த ஃபர்ஸ்ட் சீக்ரெட் டு ஹாப்பினஸ். இதை நான் சொல்லுங்க, ராபர்ட் மோர்லின் ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் ஆக்டர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப்ஸ், மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது பார்த்துக்கிட்டாலே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் இருக்கும் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸுக்கு we'll get a cure. என்னங்க இன்னைக்கு கிளம்பலையா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ தேங்க்ஸ். போலாம். உங்க நம்பர் சொல்லுங்க. 8217. உங்க பேர் கேட்கவே மறந்துட்டேன். என் நம்பர் சேவ் பண்ணும்போது தான் என் நேம் ஞாபகம் வந்துச்சுங்களா மிருதுலா? என் பேர் எப்படி இல்லை, நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறீங்களா? அப்போ பார்த்து ஒரு ஃபார்மில் தான் இருக்கீங்க போல. சரி பேர் சொல்லுங்க. மதன். வெறும் மதனா? ஹலோ ஹலோ, வெறும் மதனா, மதன் ராஜா, மதன் குமாரான் தான் கேட்க வந்தேன். நீங்கள் எதையோ நினச்சி சிரிக்காதீங்க. மதன் தான். ஏன்னா நானே புதுசாக ஃபீல் பண்ணுறேங்க. நானும் தான். எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல? இருக்கு, ஆனால் அந்த சொல்யூஷனை கரெக்டான இடத்துல தேடணும். நம்ம ரெண்டு பேரும் கரெக்டான இடத்துல தான் தேடி இருப்போம். ஆமாம், போகலாமா? ஓகே போகலாம்.